வணக்கம், இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நான் உங்கள் நடேசன். இது நம்மளோட சேனல் ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். இது என்னோடய நம்பர் 6366448578. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி எம்சிஎக்ஸ் ரெண்டு எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்க்கு நம்ம லெவல்ஸ் அப்படின்றது கொடுத்துட்ருக்கோம். லேர்னிங் வீடியோஸ் அப்படின்றது டெக்னிக்கல் வைஸாக நீங்கள் இதை பேஸ் பண்ணி பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படின்றது அந்த லேர்னிங் வீடியோஸ் டெக்னிக்கலில் வரும். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அன்னைக்கு பேங்க் நிஃப்டி புட்டு வாங்கலாமா கால் வாங்கலாமா அப்படின்றத நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். என்எஸ்சி அப்படின்ற எக்ஸ்சேஞ்சில் எத்தனை விதமான செக்டார்ஸ், அதாவது கம்பெனி. இப்போ ரிலையன்ஸ் இருக்குன்னா அது ஆயில் கம்பெனி, ஸ்டேட் பேங்க் இருக்குன்னா அது பேங்க்கு, இப்போ டைட்டன் இருக்குன்னா அது வாட்ச் கம்பெனி. அந்த மாதிரி எத்தனை செக்டார்ஸ், எந்தெந்த கம்பெனிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை நம்ம வந்து இதில் பார்க்குறோம். எதில் பார்க்குறோம்னா கூகுளில் நீங்கள் இப்படி போடுங்க, செக்டார் இன் என்எஸ்சி அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அதில் போனீங்கன்னா மணி கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. மணி கண்ட்ரோலில் செக்டார் இன் என்எஸ்சி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா என்னென்ன செக்டார்ஸ் வந்து என்எஸ்சி அப்படின்ற எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா எந்த செக்டார் வந்து அடுத்து நல்லா மேலே போக போகுது அப்படின்னு சொல்லி செக்டார் பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ டெலிகாம் இருக்கு இல்லையா, டெலிகாமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாமே ரேட் வந்து ஹெச் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஜிபி இதுக்கெல்லாம் ஹெச் பண்ண போகிறனால அப்போ அந்த டெலிகாம் ஸ்டாக்கு வீக்காக இருக்கும். அப்படிங்கும்போது டெலிகாமில் என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து உர கம்பெனிக்கெல்லாம் வந்து ஏதாவது மானியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உரத்துறை அமைச்சர் ஏதாவது சொன்னார்னா அந்த உர கம்பெனியெல்லாம் வந்து ஏறும். அந்த மாதிரி செக்டார் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஆட்டோமேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்டார் இருக்குது. ஆட்டோமேட்டிவ்னால் என்ன, அது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட கம்பெனிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஏன் குறிப்பிட்ட கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ் மட்டும் இங்கே வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆட்டோமேட்டிவ்னா ஆட்டோ செக்டார்ஸ், ஆட்டோ அன்சிலரிஸ்னால் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆட்டோமேட்டிவ்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் அப்படின்றது ஆட்டோ செக்டார் கம்பெனி, ஜேஎம்டி ஆட்டோ, ஹெச்எம்டி வாட்சஸும் இருக்குது, இவங்க ஆட்டோ டிராக்டர்ஸும் பண்ணுறாங்க. பன்கோ ப்ராடக்ட், இது வந்து ஒன்று எம்ஆர்எஃப் வந்து டயர் பண்ணுறாங்க. அது இந்த ஆட்டோ அன்சிலரிஸ் அதாவது உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு வச்சுக்கலாம். ஈச்சர் மோட்டார், அப்புறம் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், எம்என்டம், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, இது மாதிரி எத்தனை அமராஜா பேட்டரிஸ், அதாவது இந்த இதில் என்ன போட்டிருக்கோன்னா இந்த கம்பெனி இண்டஸ்ட்ரி என்னன்னு போட்டிருக்கோம். ஆட்டோ அன்சிலரிஸ், இப்போ வந்து வீல்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோ அன்சிலரிஸ் அப்படின்றது. இப்போ வந்து நம்ம என்ன செய்யக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்றதில் என்னென்ன கம்பெனிஸ் செக்டாக இருக்குதுன்னு பார்த்தா ஆட்டோமேட்டிவ் இருக்குது. அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது, ஸ்டேட் பேங்க்கு, கார்பரேஷன் பேங்க்கு, இண்டசெண்ட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்த மாதிரி பேங்கிங் எல்லாம் வந்துடும். லட்சுமிலாஸ் பேங்க்கு, அடுத்தது ப்ளூ சிப் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த பேங்கிங் என்ன பேங்கிங் அப்படின்ற செக்டாரில் என்னென்ன சேர்த்துறாங்கன்னா ஃபைனான்ஸு, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எடல்வைஸு, அப்புறம் வந்து ஜிண்டால் பாலி இன்வெஸ்ட்மெண்ட், அது ஜென்ரலில் வருது ஃபினான்ஸ் ஜென்ரல். அடுத்தது டைமண்ட் கட்டிங் அண்ட் ஜுவல்லரி, ப்ரீசியஸ் மெட்டல்ஸ், கனானி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி வருது. பேங்க்ஸ், டிசிபி பேங்க் ப்ரைவேட் செக்டார், கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இதில் வருது, உர்ஜா குளோபல் ட்ரேடிங் இதில் வந்துடுது, கொட்டாக் நிஃப்டி ஈடிஎஃப் அதுவும் வந்துடுது, சோழமண்டலம் ஃபைனான்ஸு, கர்வைஷா பேங்க்கு, அதாவது பேங்கிங் செக்டார் ஃபினான்சிங் செக்டார் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்னு போட்டாங்க. இத்தனை செக்டார் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற செக்டாரில் இந்த கம்பெனியெல்லாம் அடக்கம். அடுத்து சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்,
இந்த செக்டர் என்எஸ்சியில் இருக்குது. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ என்எஸ்சின்னு கிளிக் பண்ணலாம். இங்கே பிஎஸ்சின் இருக்குது, இது என்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். பிஎஸ்சிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சிங்கிறது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சிமெண்ட் அப்படின்றதில் இது வந்துடும். என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், எம்பிஎல் இன்ஃப்ரா, இன்ஃப்ராங்கிறது அந்த இது பாலம்லாம் கட்டுறாங்க இல்லையா, அது மாதிரி இன்ஃப்ரா. இன்ஃப்ரானா அந்த கட்டடம் கட்டி தரவங்க. ஐடிடி சிமெண்டேஷன், காமன் இன்ஃப்ரா, யூனிடெக், இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சிவில் சம்மந்தப்பட்ட எல்லாம். இங்கே பாருங்கள், கிரானைட், செராமிக்ஸ் அண்ட் கிரானைட், சிமெண்ட் ப்ராடக்ட் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ். இந்த பில்டிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட எல்லாமே, பில்டிங் சிமெண்ட்டு கிரானைட்டு இது எல்லா சம்மந்தப்பட்ட கம்பெனியும் தூக்கி எதில் வச்சுருக்காங்கன்னா சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற செக்டருக்கு கீழே இது எல்லா கம்பெனியும் வருது. அடுத்து கெமிக்கல், கெமிக்கல் என்ன வரும்னா உர கம்பெனியெல்லாம் வரும். ஆசியன் பெயிண்ட், பெயிண்ட்லாம் கெமிக்கல் தானே, கெமிக்கலு, அக்ரோ ப்ராடக்ட்டு, ஓம்கார் ஸ்பெஷல் அப்படின்ற கம்பெனி, அல்காலி மெட்டல்ஸு, நாகார்ஜுனா ஃபெர்டிலைசர், உரம் எல்லாமே வந்து கெமிக்கலில் வந்துடும். கல்ஃப் ஆயில், லூப்ரிகன்ஸ், இந்த மாதிரி ஆயில் எல்லாமே, ஆயிலு, பெட்ரோ கெமிக்கல்ஸ், டிடர்ஜென்ட்டு, இது எல்லாமே வந்து இதில் வந்துடும்னா கெமிக்கல்ஸ்க்குள்ளே வந்துடும். இத்தனை விதமான செக்டார்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்குள்ளே போய் இப்போ இன்ஜினியரிங் கிளிக் பண்ணால் இன்ஜினியரிங் ஸ்டாக் என்னென்னு வரும். எலக்ட்ரிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி இந்த இதுக்குள்ளே உள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ண கிளிக் பண்ண ஒவ்வொன்றும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செக்டார்ஸ் உங்களுக்கு காட்டும். அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு கம்பெனி பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அது என்ன செக்டார்னு தெரியல நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், ஜிஎம்எம் பி ஃபால்டர் அப்படின்றது என்ஜினியரிங் ஹெவின்னு வச்சுக்கோங்க. ஜிஎம்எம் பி ஃபால்டர் என்ஜினியரிங் ஹெவி, இதில் போட்டுக்கலாம் ஜிஎம்எம் டிஃபால்டர், ஜிஎம்எம் டிஃபால்டர், பி ஃபால்டர் அப்படின்றது என்ஜினியரிங் ஹெவி. இப்போ மணிக்கட்டூரில் போய் இப்படி போட்டு கூகுள் போட்டு இதை போட்டுட்டிங்கன்னா செக்டார் உங்களுக்கு அதுக்குள்ளே போய் பார்க்க முடியல அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் செக்டார் போய் பார்த்துக்கலாம். இப்படி போட்டதுக்கப்புறம் செக்டார் அப்படின்றது இதில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க என்ன செக்டாருங்கிறது, அதை பார்த்து நம்ம செக்டார் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்களா என்ஜினியரிங் ஹெவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கம்பெனி பேரை போட்டாலே அது என்ன செக்டார்ன்றது காமிச்சிரும். இப்போ நம்ம என்ன செய்யக்கூடிய என்னென்ன செக்டார்ஸ், எதுக்கு இந்த செக்டார்ஸ் பார்க்குறோம்னா எந்த செக்டார் இப்போ ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து ஏதாவது இப்போ ஸ்டீல் கம்பெனிக்கெல்லாம் ஏதாவது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக போய் இந்த ஸ்டீல் சிமெண்டா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டீல் செக்டார் என்னென்ன, கம்பி விற்கிறவங்க யாராவது டாடா ஸ்டீல் இந்த மாதிரி கம்பி விற்கிறவங்கள கம்பெனியை தூக்கி போட்டிங்கன்னா அந்த ஸ்டாக்கு ஏறும், டக்குன்னு நீங்கள் அதில் வாங்கி டக்குன்னு வெளியே வந்துடலாம். சிமெண்ட் செக்டாருக்கு எதாவது கொடுத்தாங்கன்னா சாகர் சிமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு ஒரு ஜேகே சிமெண்ட், இந்த மாதிரி சிமெண்ட்டை தூக்கி சிமெண்ட் செக்டர்லாம் தூக்கி நீங்கள் பார்த்து ஓ அந்த சேர் ஏறுதா இறங்குதா அதை வச்சு நம்ம கெயின் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்போ என்ன ஃபீல்டுக்கு வந்து நியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய கம்பெனியை எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ இத்தனை செக்டார் இருக்குது, இத்தனை செக்டாரில் எந்த செக்டாருக்கு இன்றைக்கி நியூஸ் வரும்னு தெரியாது இல்லையா, எந்த செக்டாருக்கு நியூஸ் வருதோ அதுக்குள்ள ஃபார்மாவா, ஃபார்மாவை கிளிக் பண்ணி ஃபார்மாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நாலு ஃபார்மா, ஃபார்மாவுக்கு இன்றைக்கி நியூஸா டக்குன்னு பாருங்கள், இதில் வந்து ஒரு பத்து ஃபார்மாவை எடுத்து அதை பார்த்து இன்றைக்கி ஏறுதா இறங்குதான்னு கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த செக்டாரை வாங்கி நீங்கள் கெயின் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த செக்டார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு வந்து எந்த ஸ்டாக் ஏறுது இறங்குதுங்கிறத தெரியும். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் வரும், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.